என் பேர் மாதவன். இந்த படத்தை கலை இயக்குனர் பண்ணியிருக்கேன். எமர்சன்ஸ் ப்ரொடக்ஷன் ப்ரைவேட் லிமிட்டடில் இந்த கம்பெனி வந்து நாலு இயக்குனர் செலக்ட் ஆன தமிழ் சீனோ, கேஎஸ் தமிழ் சீனோ அவரை வந்து வச்சு பணம் பண்ணியிருக்காங்க. இதில் இந்த டீமில் வந்து கேமராமேன் எல்லாம் எல்லாருமே பார்த்திங்கன்னா நாலு இயக்குனர் டீமில் ஒர்க் பண்ணி ஒரு பிளாட்ஃபார்மில் நாங்கள் வெளில வந்திருக்கோம். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ரெண்டு ஹீரோ சப்ஜெக்ட், ரெண்டு ஹீரோவும் வந்து இந்த படம் எப்படி ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ஸ்கிரிப்டு. ஸோ காதல் சொல்ல ஆசை அப்படிங்கிறது வந்து எங்களோட வெற்றி படமாக இருக்கும் எதிர்பார்த்துட்ருக்கோம். உங்கள் மக்களோட ஆதரவும் எங்களுக்கு தேவை. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாங் ஷூட் ஒன்று பண்ணோம், செகண்ட் ஹீரோவோட சாங் ஷூட் ஒன்று பண்ணோம். ஸோ அந்த ஷூட்டில் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் ஒரு ஐலாண்டில் போய் பண்ணிட்டுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஐலாண்டில் வந்து சில மெட்டீரியல்லாம் எடுத்துகிட்டே போக முடியாது, மார்னிங் வந்து போட்டில் தான் எடுத்துகிட்டு போகணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா போட்டில் வந்து ரெண்டே போட்டு தான் இருக்கும், அந்த இடத்துல ரெண்டே போட்டு தான் அவைலபிள் இருந்தது எங்களுக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷூட்டிங் மெட்டீரியலும் எடுத்துகிட்டு போகணும், ப்ளஸ் ஆர்டிஸ்ட்டு டான்சர்ஸு எல்லாமே போகணும். அதில் ரொம்ப சிரமப்பட்டு அதில் வந்து கடைசியாக வந்து போட்டு ஒரு நாள் வந்து லேட் ஆனது. லேட் ஆன பிறகு என்ன பண்ணோம், செட்டு போனோமே, ஸோ அவுட் ஐலாண்டில் போயிட்டு நம்ம ரொம்ப டிலே பண்ணுறோம் அப்படிங்கிறனால என்ன பண்ணோம், அந்த வாட்டர்லேயே பேக் வாட்டர்லேயே வந்து வாக் பண்ணி போக ஆரம்பித்தோம். வாக் பண்ணி போய் அங்கே போய் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அது வந்து ரொம்ப சேலஞ்சான விஷயம் தான். அது இங்கே பாண்டிச்சேரி பக்கத்தில் ஒரு சின்ன ஐலாண்ட் ஒன்று, அங்கே போனோம். ஆலமரக்கோட்டைக்கு பேக் சைடில் ஒரு ஐலாண்ட் பண்ணோம். அப்புறம் இன்னும் மாதிரி சில இடங்கள்லாம் போய் பண்ணணும். செட்டுன்னா பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு ஆஃபீஸ் செட்டப் பண்ண ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். உள்ள இன்டீரியர் ஃபுல்லாக செட்டப்பாக பண்ணியிருக்கோம், ஃபுல் செட்டப் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் அந்த தமிழச்சி சாங்க்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டு, அந்த ஒரு ஸ்ட்ரீட்டு, ஒரு ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் சாங் மாதிரி ஃபுல்லாக வந்து ஒரு திருவிழா டைப்பில் பண்ணோம். அது ஏன்னா ஓப்பன் பிளேஸில் பண்ணதுனால ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்த ஒரு செட்டப் அது. நான் இதுக்கு முன்னாடி வந்து ஆர்ட் டைரக்டர் கிரண், ஆர்ட் டைரக்டர் ராஜீவன்ட்ட நான் அசோசியேட்டாக வேலை பண்ணிகிட்ருந்தேன். இப்போ வந்து நான் இண்டிவிஜுவலாக வந்து எனக்கு இது தேர்ட் ஃபிலிம். இப்போ ஃபர்தராக வந்து ஒரு ரெண்டு மூணு ப்ராஜெக்ட் வந்து அப்கமிங்கில் இருக்குது. ஸோ அது வந்து இப்போ சொல்ல முடியாது. ஸோ ஆஃப்டர் தட் ஐ நீங்கள் கேட்டேன்.